ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நீலா பேசுகிறேன். இது நீலா நேரம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எஸ்ஜே சூர்யா அவர்கள் நடித்து செல்வராகவன் டைரக்ஷனில் வெளிவந்த, அப்புறம் முக்கியமாக யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையில் வெளிவந்த நெஞ்சம் மறப்பதிலே படத்தோட ரிவ்யூ தான். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நெஞ்சம் மறப்பதில்லை செல்வராகவன் படம் அப்படின்னாலே உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு பெரிய பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷன்னாலே ஒரு ஆல்ரெடி நிறைய ஹிட் கொடுத்த காம்பினேஷன், அதனால மிகப்பெரிய வரவேற்புன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டர் பண்ணுறதுல எஸ்ஜே சூர்யா அவர்களோட மேனரிசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பாராட்டுக்குரியதாகவே இருக்கும். அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்தை பார்த்தோம். ஆனால் இந்த படம் ஒரு பேய் படமா? ஓகே, கதை என்னன்னு பார்க்கலாம் விரிவாக. எஸ்ஜே சூர்யா அவர்கள் நெஞ்சம் மறப்பதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ராம்சே என்கிற ராமசாமி அப்படிங்கிற கேரக்டரில் வீட்டோட மாப்பிள்ளைய நந்திதா அவர்களை திருமணம் பண்ணி காட்டுக்குள்ளே இருக்க ஒரு பெரிய வீட்டில் இருக்க மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பணியாட்கள், காவலாளி, அப்புறம் சமையல்காரங்க, தோட்டக்காரங்க, அப்புறம் எஸ்ஜே சூர்யா அவருடைய மனைவி நந்திதா, அவங்களுடைய குழந்தை. இப்படி தான் வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த குழந்தை ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிறதுக்காக கேர்டேக்கர் தேவைப்படுது. அந்த கேர்டேக்கராக தான் ரெஜினா அவர்கள் இந்த படத்தில் என்ட்ரி ஆகுறாங்க. ரெஜினா அவர்கள் மரியம் அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப இலகிய மனசுள்ள கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஒரு அநாத ஆசிரமத்துக்காக பணம் தேவைப்படுது அப்படின்றதுனால ஒரு கட்டத்தில் ராமசி அவர்களின் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. அதாவது எஸ்ஜே சூர்யாவோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு கேர் டேக்கராக அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த காட்டுக்குள்ளே இருக்க அந்த பங்களாவுக்கு வராங்க. அதாவது ஒரு 65,000 ரூபாய் சம்பளத்தில் ஒருத்தவங்க எங்களுக்கு கேர் டேக்கராக வேணும்னு சொன்னதும் இந்த பணம் வந்து ஆசிரமத்துக்கு வந்து உதவியாக இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வராங்க. அப்படி வர ரெஜினா அவர்களை பார்த்ததுமே எஸ்ஜே சூர்யாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அதனால எப்படியாவது வந்து அவங்க மனைவியை ஊருக்கு அனுப்பிட்டு இவங்களை வந்து அடையணும்னு ரொம்பவே திட்டம் போடுறாரு. அவங்க வந்து இதுக்கு உடன் பணியலை அப்படின்றதுனால அவங்கள ஒரு நாளைக்கு எல்லாம் சேர்ந்து கொலையும் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து பேயாக வந்து பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் கதையாக அமைது. நான் எஸ்ஜே சூர்யாவோட பெரிய ஃபேன் கிடையாது. ஆனால் எஸ்ஜே சூர்யாவோட நிறைய வில்லத்தனமான ஒரு ஈவில் கேரக்டர்லாம் பார்க்கும்போதோ, இல்லை சில சமயம் இவர் நடித்த அந்த மான்ஸ்டர் படத்தில் நடித்த ஒரு அமைதியான கேரக்டரில் கூட பார்க்கும்போதும் ரொம்பவே நேச்சுரலாக பண்ணியிருந்தார், அழகாக பண்ணியிருந்தார்னு சொல்லலாம். இந்த கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகி நடிச்சிருப்பார், மெர்சல் படத்துலையும் கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு. ஏன் அப்படின்னு தெரியலை. செல்வராகவன் படமும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டு பையனோட ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். செவஞ்சி ரெயின்போ காலனி, அதே மாதிரி ஒரு காதல் கொண்டின் படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒருத்தர், யார் கூடயும் பழகாத ஒருத்தர், அவரோட ஒரு லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வேற லெவலில் ஒரு படம் எடுத்துட்டு இப்போது இந்த மாதிரி படம் எடுக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, சில சீன் சில விஷயம்லாம் வந்து நமக்கு இதில் புரியவே இல்லை. நிறைய விஷயம் வந்து சிம்பிளாக இருக்கணும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம டிக்ஷனரி வச்சு இந்த படத்தை பார்க்க முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா பத்திற்கும் அவரோட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற லெவலில் நல்லா தெரிக்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா மியூசிக் டைரக்ஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இந்த ஸ்க்ரீன் பிளே நடிப்பு அப்படின்னா எதுலையுமே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணால் அது நம்மளால் கதையோட கனெக்ட் பண்ணிக்க முடியாத ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ரசிகர்களோட ஒரு எதிர்பார்ப்பு வீணான மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது இந்த படத்தில். இன்னும் வந்து அது எஸ்ஜே சூர்யா வந்து கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு, அதாவது கொஞ்சம் நடிப்பு கம்மி பண்ணியிருக்கலான்னு கூட சொல்லலாம். அதிகமான ஆர்டிஃபிஷியலான வசனங்கள் அங்கங்கே இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குதே தவிர படத்தோடு நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஜினா அவர்களுடைய ஆவிக்கும் ஈவில் யார் அப்படின்னா இதில் வந்து எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கும் சண்டை வரா மாதிரியான ஒரு காட்சியெலாம் வந்து பார்க்கும்போது என்ன ஒன்றும் புரியலை. அது ஆக்சுவலாக
நீங்களே படத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில். ஓகே, ஆனால் சில இதில் இந்த ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப தாறுமாறாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஹார்ட்கோர் செல்வராகவனோட ஃபேனாக இருந்தால் கூட எப்படி அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம் படம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த ரிவ்யூ முடிஞ்சது. இது மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பபாய்.